ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு உளுந்தங்களி பார்த்துருக்கோம். அது வந்து உளுந்தை ஊற போட்டு அரைச்சி செய்கிறது. இப்போ நான் கருப்பு உளுந்தை வறுத்துட்ருக்கேன். கருப்பு உளுந்து கொஞ்சம் நிறைய வாங்கி நம்ம நல்லா வறுத்துறணும். வறுத்துட்டு ஆறுனதும் அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் பச்சரிசியும் எடுத்துக்கணும். எடுத்து இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடணும். நல்ல பவுடராக பொடிச்சு வச்சுக்கிடணும். இதே போல் இருக்கணும், நல்ல நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம பாக்கி உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பொடிச்சு வச்ச உளுந்து பவுடரை ஆட் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன போட்டுக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பாதி கோகனட்டை நான் துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தேங்காய் உள்ளது வேணாலும் போடலாம். இது வந்து ஹெல்த்தியானதான் கோகனட் மில்க். அவ்வளவும் ஊற்றிடலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருப்பட்டி பாகு ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/2 kg ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச வேண்டியது தான். இந்த உளுந்தங்களி ரொம்ப நல்லது உடம்புக்கு, நம்ம பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து எப்போவுமே உளுந்த கோரை வச்சு அரைச்சி அப்படி தான் நம்ம வந்து உளுந்தங்களி வைப்போம். அது சில பேருக்கு பெரிய ப்ராசஸ்ஸாக தோணும். அதனால் நம்ம இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு தேவைப்படும் போது சீக்கிரமாகவே வச்சிடலாம். இதுக்கு அந்த பவுடரும் நமக்கு கோகனட் மில்க்கும் கருப்பட்டி பாகு மட்டுமே போதும். இந்த 3 இருந்தாலே நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம திக்காக வர்றது வர காய்ச்சி எடுத்துடலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. கை விட்டுட்டோம்னா அது கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பொங்கி வருது. நம்ம ஸ்லோ ஆக்கிடலாம்
நல்லா குக்க ஆயாச்சு. இப்போ நம்ம கீ ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெயும் ஆட் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. போதும், அப்படியே ஆற விட்டுட்டோம்னாலே நல்லா நமக்கு கட்டி ஆயிரும். இப்போ நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா திக்காயிட்டு நம்ம பவுலில் ஊற்றிடலாம். இதுக்கு மேலேயும் கீ ஊற்றிருக்கேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.